வில்லேஜ் கார்னர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நைட் ரொம்ப நேரமாக நாய் குலைச்சிட்டே இருந்ததுங்க. சரி ஓகே, ஏதாச்சும் பாம்பு கீது வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால், எங்களுடைய சர்ப்ரைஸ்க்கு அங்கே இருந்தது வந்து முள் எலி. நாய் குலைச்சதுனால வந்து ரொம்ப பயந்து போய் நல்லா சுருண்டு இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முள்ளாக இருக்கும், மேலே நம்ம தொட்டெல்லாம் தூக்க முடியாது, குத்தும் நல்லா முள். ஏதோ சாப்பாடு தேடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாத்துக்குள்ளே. இது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொந்து மாதிரி இருக்கிற இடங்களில் வாழும், இல்லைனா வந்து நல்லா இலை சருகுகள் இதெல்லாத்தையும் ஒரு கூடு மாதிரி கட்டி அதில் வாழக்கூடிய ஒரு பிராணி வகை இது. இது பார்த்திங்கன்னா மண்புழு, பூச்சிகள், அதுக்கப்புறமா சின்ன எலிக்குஞ்சுகள் இது எல்லாத்தையுமே சாப்பிடும். நல்லா ஸ்பீடாகவும் ஓடும். இது இப்போ வந்து பயத்தில் இருக்கிறதுனால நல்லா சுருண்டுட்டுருக்கு. அதோட மூக்கு கால் எல்லாத்தையுமே வந்து நல்லா உள்ளே இழுத்துட்டு ஒரு பால் மாதிரி இருக்குது. அந்த ஒரு தற்காப்புக்காக அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி காமிக்கிறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெஜ்டாக் வந்து அனிமேஷன் மூவிஸில் பார்த்துருப்போம், ஆனால் நம்ம ஊர்லேயும் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப வெளிச்சம் இருந்தாவோ, மனுஷங்களோட நடமாட்டங்கள் இல்லை சவுண்ட் இருந்தாவோ இது இந்த மாதிரி தான் பால் மாதிரி சுருண்டுக்கும். நீங்கள் இவரை தொட்டாலோ இல்லை தூக்குனீங்கனாவோ வந்து ஒரு பயத்தில் வந்து நல்லா மூச்சு வாங்கும். இது அது நமக்கு தொடும்போதே அந்த ஃபீலிங் நமக்கு தெரியும். இப்போ இவரை திருப்பி காமிக்கிறோம். திருப்பும்போது பார்த்தீங்கன்னா கண், காது, வாய் எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுருட்டி வச்சுருக்கோம் உடம்ப. இதுக்கு மேலே அவரை வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, ஸோ எங்கே எடுத்தமோ அங்கேயே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விட்டாச்சு. வீட்டு முன்னாடி தான் நாற்று இருக்குது, ஸோ அந்த நாற்று பக்கத்தில் தான் இதை நாங்கள் பார்த்தோம், அங்கேயே விட்டுட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து அவரே கொஞ்சம் யாரும் இல்லை, சத்தம் இல்லை, லைட் வெளிச்சம் இல்லை அப்படின்னா அவரே எழுந்திரிச்சு போய்ப்பார். இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கக்கிட்ட காமிங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த உயிரினங்களெல்லாம் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வில்லேஜ் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.